ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலி தமிழ் வெரியன் சேனல். என்னோடய பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன ரெசிடென்ட் ஈவில் பார்ட் 1. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 6 படமாக இருக்குது. சரிங்களா, இதில் வந்து பார்ட் 1 தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். பார்ட் 2லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா பவுல் ஆண்ட்ரஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல மூவி எடுத்திருக்காரு, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்கிற ஃபியூச்சர்லாம் ஒரு மூவியாக எடுத்தால் எப்படி இருக்கும், அதோடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருக்காரு. ரெசிடென்ட் ஈவிலும் எடுத்திருக்காரு, 6 படமாக எடுத்திருக்காரு. ஸோ இந்த மூவியோட கதை பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் பார்ட் 1, அம்பரலா ஆப்ரேஷன் சொல்லி ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு லேப் ஒன்று இருக்குது. அந்த லேபில் தான் பார்த்தீங்கன்னா பல வகையான வைரஸ் உருவாக்குறாங்க. 2 வைரஸ் உருவாக்கிறாங்க. இன்னொன்று வைரஸ் பார்த்தீங்கன்னா டி வைரஸ், ஆன்டி வைரஸ். இந்த டி வைரஸ் வந்து கொடிய நோய், இது கொஞ்சம் லீக் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் ஜம்பிஸாக மாறிடுவாங்க. அதனால் பத்திரமா வச்சு கேஸில் வைப்பாங்க. அந்த கேஸை எவனாச்சும் தூக்கிட்டு போயிடுவான் போல் இந்த படத்தில் காட்டுறாங்க. அதில் ஒன்று வந்து தூக்கி போட்டுருவாங்க. அது யாருன்னு நீங்கள் மூவி பார்த்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அந்த வைரஸ் வந்து லீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே வெளியே போகாத முன்னே ஒரு ஏஏ ஒன்று இருக்கும், அது வந்து லாக் பண்ணிவிடும். அது வந்து ரெட் கியூனி, நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பண்ணோம், நல்லது தான் பண்ணோம். ஏன்னா மக்களுக்கு வந்து வெளியே போனால் பாதிப்பாக கூட சார் உள்ளே எல்லோரும் சாவடிச்சிடும். அதாவது கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா உள்ளே எல்லோரும் இருக்கவங்களும் பாதிப்பாகும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வந்து நினைவு இருக்காது, ஏன்னா அவளுக்கும் ஒரு பாய்சன் அட்டாக் நடந்திருக்கும். அவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்து கூட்டிகிட்டு போவோம் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு. அந்த ஹீரோனிக்கு, நம்ம ஹீரோனி இருக்காங்களா, அவங்களோட கீழே தான் அந்த அண்டர் கிரவுண்டு. ஏன்னா அவங்க வேலை செய்கிறவங்க சீக்கிரட்டாக, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெயினே எல்லாம் அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்கும், எல்லாம் ஸ்டாஃபுக்கும் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்தது எல்லாமே நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சம மூவி ஃபிரன்ஸ் இல்லைங்க, டிஃப்ரெண்ட்டான கேமிங் தான், ஆனால் ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது. சரிங்களா, இதில் வந்து எனக்கு பிடிச்ச சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பண்ணோம், அந்த ஒரு செக்யூரிட்டியில் போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா எல்லோரும் கதிலும் ஓப்பன் பண்ணி போயிட்டு செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த டீம்னு சொன்னால ஒரு ஆர்மி ஒரு லேசரில் போய் மாட்டிப்பாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அது தரமாக இருந்தது, நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் ஜாம்பிஸா மாதிரி இருப்பாங்க. ஸோ தரமான மூவி, மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா பார்ட் 1 பாருங்கள், இன்னும் பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா, இது 6 படம் இருக்குது, 6 படமே முழுசாக பார்த்தா தான் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். எஃபெக்ட்லாம், வி எஃபெக்ட்லாம், விஸ்வல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இது ஒன்று பார்த்தீங்கன்னா டம்மியாக இருக்குமே தெரியும், ஆனால் 4, 5 அப்புறம் 3லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும். கிராஃபிக்ஸில் புது புது ஜாம்பிஸ்லாம் வரும், நாய் ரெட்டத்தலை நாய் அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், மான்ஸ்டர்ஸ்லாம். சரிண்ணா, இது பேசிக், இது ஒன்று, இது ஆரம்பம் தான். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய மூவிஸ்லாம், தரமான மூவி. சரிங்களா, ஸோ இதான் கைஸ் நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள் ரெசிடென்ட் ஈவில். ஏன்னா ஜோம்பிக்கு பேர் போன மூவிஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில், யாரும் ஒன்றே கேளுங்களா, ஜாம்பிஸ் படம் கேட்டிங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் தான் சொல்லுவாங்களே. ஏன்னா இவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்களே ஜாம்பிஸை. இன்னும் நிறைய ஜோம்பிஸில் இருக்குது, ஆனால் இதில் வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. ஏன்னா 6 படமும் யாருமே எதுவுமே எடுத்ததே கிடையாது. சரிங்களா, தரமான மூவி. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம் வித்தியாசம் மூவியில். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சிருக்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, பாய் பாய்.